ஸ்ரீமதியின் துயரத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களை அதையே சாரி தம்பின்னு எழுதாத சாரி சந்தோஷம் எழுதினாங்க. 12ஆம் தேதியை கொன்னுட்டு அந்த கொலையை மறைக்க யாராருக்கெல்லாம் பேசி இருப்பாங்க. உன்னிட்ட உண்மைகள் இருந்து நீயே மாத்தி மாத்தி போய் சொல்ற. கவர்மெண்ட் சார்பிலையும் சரி இல்லையா, அமைச்சர் கணேசன், அமைச்சர் கணேசன் வந்து பார்த்தாரு. அது வந்து செய்யலாம், அவரு அடுத்த தடவை எங்க தொகுதிக்கு வர முடியாது சார். சார் அதை விடுங்க சார், என் பொண்ணு வந்து இப்ப சாந்தி மேடம் இப்படி அப்படி இப்படின்னு திசை திருப்புறத நான் என்ன சொல்றேன், நீ ஏன் அதெல்லாம் திசை திருப்புற, அம்மா பொண்ணு தேவையில்ல அதெல்லாம் சொல்ற. அம்மாவையும் பொண்ணுக்கும் நடந்த பேச்ச கேட்டாலே இந்த சாவுக்கான காரணம் தெரிஞ்சிடும். இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிக்கிச்சு சொல்லுத, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணிக்கிச்சு சொல்லுத, முடிச்சு போட்டு பேசுது. இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே நடக்கல இல்லங்க. அதுலதான் அவங்க வந்து ஒரு விஷத்தை பூத்துறாங்க. ஒரு ஆத்மா உயிரோட இருக்கக்குள்ளே அவளை பத்தி வந்து தப்பான விஷயங்கள் இருந்தாலும் மூடி மறைப்பாங்க. ஒரு ஆத்மா இறந்து போய் இன்னைக்கு 15 நாள் ஆகுது. தேவையில்லாத கேஸ், உன்னிட்ட உண்மைகள் இருந்தா நீ மாத்தி மாத்தி போய் சொல்ற. 5 நிமிஷத்துல கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போலாம். உண்மைகள் இல்லாத அவ்வளவு போய் பேசி நீ திட்டமிட்ட கொலை பண்ணிட்டு என்னென்ன பேசுற நீனு. சிம்பிள் லாஜிக் சார். ஒருவேளை அந்த விசாரணை வந்து நீங்க சொன்னதுல இருந்து மாறுபட்டா அதுல வந்து உங்களோட பேர் தான் டேமேஜ் ஆகும். நான் அதை மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த சமுதாயத்துல நான் மன்னிப்பு கேட்கறேன். நான் சொல்றேன், அது எதிர்காலத்துல நீங்க உறுதியா இருக்கீங்க? நான் உறுதியா இருக்கேன். அந்த தைரியம் வந்து பொய்யா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க தவறா இருக்கலாம். தவறா இருக்கிறத விட தவறா இருக்கலாம். அது வந்து எதிர்காலத்தில் மாற்றப்படலாம். ஒருவேளை அந்த விசாரணை வந்து நீங்க சொன்னதுல இருந்து மாறுபட்டா அதுல வந்து உங்களோட பேர் தான் டேமேஜ் ஆகும். நான் அதை மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த சமுதாயத்துல நான் மன்னிப்பு கேட்கறேன். நான் சொல்றேன், அது எதிர்காலத்துல நீங்க உறுதியா இருக்கீங்க? நான் உறுதியா இருக்கேன். நான் சொன்னது இந்த மாதிரி, இன்கேஸ் இப்போ வெளிப்படையாக சொல்லிடலாம், இன்கேஸ் இஃப் தட் கேர்ள் இஸ் செக்ஷுவலி அசால்ட்டட் அண்ட் இஃப் தட் இஸ் அ மர்டர், பப்ளிக்லி ஐ வில் அப்பாலஜைஸ். உங்கள் சேனலே அப்பாலஜைஸ் பண்ணுறேன். என் கண் இமயங்களே வணக்கம். நீங்களும் நீதிபதி ஆகலாம். நீதிபதினா என்ன, ஒரு சிம்பிள் தான், மனக்கணக்கு தாங்க. அதுதான் இன்றைக்கி தமிழா உலகெங்கம் தன் சிறப்பை எடுத்து சென்று கொண்டு இருக்கிறது. மனக்கணக்கு நன்றாக தெரிந்தால் போதும், அதுதான் நீதிபதி. இந்த தச அவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் சொல்லுவார், 5ல் 8 கழியுமா, சந்தேகம் வந்துருச்சா? அப்புறம் ஸ்ரீமதி அவங்க அம்மா சொல்லுவாங்க, 4, 3, 7. ஆனால் ஸ்கூலில் சொல்லி தர்றது 4, 3, 6. இதுதான் எல்லா இடத்துலையும் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பெரிய கணக்கு மேதைகிட்ட போய் திடீர்னு போய் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், 4, 3 எவ்வளோ அப்படின்னா, வேர் இஸ் மை கால்குலேட்டர், என் கால்குலேட்டர் எங்கே, அதில் போட்டு பார்த்துட்டு தான் அவன் சந்தேகம் தீரும். நம்ம மன கணக்கில் சொல்லிவிடலாம், 4, 3, 7. இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வருவோம். 1 அடி, 1 அடிங்கிறது 12 இன்ச், ஒரு ஸ்கேல், 1 அடி ஸ்கேல். அதில் ஃபஸ்ட்டு எடுத்துகிற உடனே 0 ஆரம்பிக்கும், அப்புறம் 12 போகும். அதை தான் ரவுண்டாக பண்ணி ரவுண்டு வட்டமாக செய்து அதுதான் கடிகாரமாக மாற்றினார்கள். அதுக்கப்புறமா அது வந்து என்ன பண்ணானுங்க, ரயில்வே டைம்ன்ட்டானும் கொஞ்சம் முன்னாடி போகிறான்லாம். இந்த AM PMங்கிறதுலாம் வேணாம், இரவு பகல் அப்படிங்கிறத வந்து அவனுங்க இன்னும் 24 பிரித்தானுங்க. அதை பிரிச்சுட்டு அப்புறமே என்னது, முற்பகல் பிற்பகல் நள்ளிரவு விடியற்காலை இப்படி இப்படின்னு பிரிச்சுக்கிட்டே போகலாம். சரி, அது அப்படியே போகட்டும். இப்போ அந்த 360 டிகிரிக்கு வளைச்சாங்களே ஒரு ஸ்கேலை கடிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா 0 தெரியாது, இருக்கா? ஆனால் இருக்குது. என்னடா அது, இப்படி சொல்லிட்டானேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. அந்த 1, 2, 3 ஃபுல்லாக ரவுண்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள், அது ஒரு வட்டத்தில் தான் எழுதியிருப்பாங்க பாருங்கள். இப்போ 0 இருக்கா, அதுக்கு மேலே 1 0 இருக்குது, அதில் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க, அதுவும் வட்டமாக தான் இருக்கும். இது தான் இப்போ பேட்ரி அப்படியே லோ ஆகி என்ன பண்ணோன்னா, முன்னாடியெலாம் கீவி போட்டு இந்த பழைய கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கீ போட்டு கீ கொடுப்பாங்க, கீ கொடுத்தா அது பாட்டு கீ கொடுத்த உடனே அது திருப்பி கடிகாரம் ஓடும். அது ரொம்ப நாள் ஓடிச்சு, சும்மா சொல்லக்கூடாது, 30 வருஷமாக ஓடிச்சு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்து போச்சு. இந்த முன்னாடியெலாம் 2 பேட்டரி போட்டாங்க, இப்போ 1 பேட்டரி தான் போடுறாங்க. போட்டால் சார்ஜ் குறைய என்ன பண்ணோன்னா, அந்த
ஆறு மணி இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக வந்து அதுக்கப்புறம் போகாது. பார்த்தீங்கன்னா அந்த ஆறு அந்த ஏழு அந்த இதுக்குள்ளே நிற்கும். எதுக்குள்ள அந்த ஆறு ஏழு இந்த 180 இப்படி வெட்டிகளை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி ஏந்திரிக்காது. முள் பேட்டரி தீந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டரியை தூக்கி போடணும், போட்டு வேறு பேட்டரி புது பேட்டரி போடணும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி இந்த நீதிபதிங்க ஒழுங்காக வேலை செய்யலைன்னா பேட்டரியை மாற்றணும். அதாங்க இப்போ 4, 3, 7, 5, 8 கழியுமா? விவசாயம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தானியங்கள் யாராக வந்து கேட்குறாங்கன்னா அளந்து போடுவாங்க. எப்படி அளந்து போடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல்ல சாமிக்கு அப்படின்வாங்க. இந்த சாமிக்கு அப்படின்றது தான் ஜீரோ, அந்த சாமிங்கிறது ஜீரோ. இன்னும் வரவாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் 1, 2, 3, 9 வரைக்கும் போடுவாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த படித்த பையன் 10 போடுன்பான். உன் பொத்து நீ போய் வீட்டில் போய் அளந்து போடுறா அப்படின்பாங்க. பொத்து உன் வீட்டில் போய் நீ அளந்து பாரு 10 வருண்டா அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோவை வந்து முன்னாடி தள்ளுவாங்க. ஜீரோவை எடுத்தோடனே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 10 பார்த்தீங்கன்னா 1 ஜீரோ வரும். அது அவங்களுக்கு தேவையில்ல. இந்த 0 9 போட்டிங்கனாலே நீங்கள் கணக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த 5, 8 கழியுமா? 5 இப்போ 1, 2, 3, 4 5 மேல் நோக்கி இருக்கிறது, மேல் நோக்கி மேல் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஜீரோவுக்கு வந்துட்டு கீழம் போகிறது பாருங்க, பள்ளம் பள்ளத்தில் போகிறது அந்த ஜீரோவிலேருந்து கீழே பள்ளம் 3 அப்படின்வாங்க. இதாங்க இது என்ன பண்ணால் வெள்ளக்காரன் அந்த ஜீரோங்கிறத எடுத்துக்கிட்டு -1 போட்டான். -1 போட்டு -2 -3 இப்போ 5, 8 கழிவு கழிஞ்சிடுச்சா, ரைட்டுங்களா? இப்போ வந்து அந்த ஜீரோவை எடுத்துக்குவோம். இப்போ இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும், இந்த கிராமங்களில் தான் இருக்கும் இயந்திரம்னா இன்ஜின், இங்கிலீஷில் இன்ஜின். அந்த இயந்திரம் இருக்குது பாருங்கள், நம்ம ஆளுங்க கண்டுபிடிக்கிற இயந்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீலுக்குள்ளே இருக்கும் பல்லுங்கள்லாம். இந்த வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லுலாம் வெளியே இருக்கும், வீலுக்கும் வெளியில் இருக்கும். அதுதான் இன்ஜின், அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இயந்திரம் சொல்கிறாருன்னா அது எங்கெங்க பல்லு இருக்குது அப்படின்னுல, அது உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த அம்மி கொத்துறது, இயந்திரம் கொத்துறது, கிரைண்டர் கொத்துறதுன்னு வருவாங்க பாருங்க, கொத்துவானுங்க பாருங்க. கொத்தனா தான் அது பல்லு பல்லாக இருக்கும், பல்லு ஆகிக்குது, அதுதான் அர்த்தம். அந்த இயந்திரத்தில் பாதி ஒரு ரவுண்டு கீழே இருக்கும், மேல் ரவுண்டு வந்து சுற்றும், அதில் உளுந்து போட்டால் உளுந்து உடச்சி விட்டு வரும். இப்போ நம்ம தமிழ் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பயிர் அப்படிம்பாங்க, உளுந்து பயிர் அப்படிம்பாங்க. அதை உடச்சிட்டா உளுந்து பருப்பு. இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இருக்காது. எல்லாத்துக்கும் சீடை சீடுன்னுங்க, விதை. உளுத்தம் பருப்புக்கு அதான் சொல்லுவீங்க, இதுக்கு அதான் சொல்லுவீங்க, இதாங்க வித்தியாசம். இப்போ அதே வீல் இப்படி செஞ்சான் நம்ம முன்னோர்கள், எப்படி அந்த ரவுண்டை வந்து இப்படி பழுக்க போட்டதை இப்படி உருட்டிட்டு அதில் ஒரு குச்சியை வச்சு உருட்டினான். இந்த பனை மரம் நுங்கு இருக்கு பாருங்கள், அதை வச்சு இப்படி வந்து தள்ளினான். தள்ளினான் அது என்ன பண்ணிச்சு, போச்சு. அந்த வீல் ரெண்டும் ஈவனாக இருந்தது, ஈவனாக இருந்த உடனே கரெக்டாக போச்சு. அதை தான் அவன் என்ன பண்ணான், மாட்டு வண்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சான். அதில் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து இரும்பு வந்து உறுதியாக இருக்கும். அதில் அந்த மர சட்டத்தில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வைப்பாங்க, அதுதான் அதுக்கு பல். அதுக்கு நடுவில் வந்து தூண் மாரி இருக்கும், கால்னுவாங்க. இதுதான் மாட்டு வண்டி. அந்த வீல் ரெண்டுமே ஈவனாக இருக்கும். அதில் பாரம் ஏற்றின பிறகு பேலன்ஸ் பண்ணுவாங்க, மாட்டு வண்டியில் அந்த வெயிட் ஏற்றின பிறகு பேலன்ஸ் பண்ணுவாங்க. தூக்கி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கணும், சமமாக அப்படி பிடிச்சி பார்த்தா வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அதுதான் மொதல் தராசு அவங்களுக்கு. அது கரெக்டாக நின்றுச்சா தான் அதுக்கெல்லாம் மாடு பூட்டுவாங்க. அந்த ஹைட்டுக்கு தான் அந்த மாடு வச்சு பூட்டி ஓட்டுவாங்க, ரைட்டுங்களா? ஆனால் அந்த மாட்டு வண்டியும் சரி இந்த சைக்கிளும் சரி ரிவர்ஸில் போகாது. ஆனால் ரிவர்ஸில் போகும் மாட்டு வண்டி, சைக்கிளும் போகும். நம்ம இறங்கி கீழே பின்னாடி இழுத்துன்னு வரணும். அந்தமாரி மாடு மாட்டு வண்டி அந்தமாரி பின்னாடி கொஞ்சம் தள்ளணும், அப்போ தான் அது பின்னாடி போகும். யூடர்ன் அடிக்கணும் பார்த்தீங்கன்னா வச்சு அந்த ஒரு வீல் வந்து அப்படியே நிற்கும், மற்றது சுத்தம் அப்படி. அதே தான் இப்படி சுத்தின பிறகு தான் அதை தான் செக்கு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தாங்க என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடு வேஸ்ட் பண்ணோம், வேஸ்ட்டாக ஒரு மாடு சும்மாவே நிற்க வச்ச மாதிரி இருக்குமே ஒரு வீல் அப்படின்றது தான். அதில் ஒரு வீலை கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு அதில் வந்து சின்ன வீலை போட்டு, சின்ன வீல் மாரி இருக்கும் அது, சின்ன வீலுனால் அது ஒரு ராடு வச்சு அது இப்படி சுற்ற வைப்பாங்க. அதுதான் செக்கு தான் நம்ம மனுஷன் கண்டுபிடிப்பேன். இந்த மாட்டு வண்டி பாருங்கள் இயற்கையோடு ஒத்திட்டு ஒத்து போயிருக்கும். ஒரே ஒரு ரெண்டு அச்சாணி தான் ஓடும், ரெண்டு அச்சாணி தான் அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓடும். ஓடுதா, சரி இப்படியே ஓடிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து அடுத்ததாக இந்த சைக்கிளிங் கண்டுபிடிச்சானுங்கள்ல வண்டி, மிதி வண்டி. இப்போ இது மாட்டு வண்டி, அது மிதி வண்டி. ஆனால் மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகாது,
அதுக்கப்புறமா இவங்களும் இந்த அறிவாளிங்க கண்டுபிடிச்சானுங்க பாரு, இந்த டயர் வண்டின்வாங்க, அது நடுவில் பஞ்சர் ஆகும். இதில் மாட்டு வண்டினா பேலன்ஸு தகுந்த மாதிரி தான் வெயிட் ஏற்ற முடியும், அதுக்கு மேலே நீ வெயிட் ஏற்றினா அச்சு உடையும் கோபம் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டயர் வண்டியில் வீல் சின்னதாக இருக்கும், பாரம் ஓவராக ஏற்றுவாங்க, அது மாட்டை கொடுமைப்படுத்துகிற மாதிரி. இது சமமாக இருக்கும், இந்த மாட்டு வண்டியில் பார்த்திங்கன்னா எல்லாமே சமமாக இருக்கும், மாடும் அவ்வளோவா பாதிப்பு இருக்காது, நம்ம வண்டிக்கும் அவ்வளோ பாதிப்பு இருக்காது பார்த்தீங்களா. அதில் எந்த இடத்துலையும் செயின்ட் இருக்காது, ஒரே ஒரு அச்சாணி தான் இருக்கும், அச்சாணி கடையாணி ரெண்டும் தான், ஒரே ஒரு அச்சாணி ஒரே ஒரு கடையாணி. இப்போ இந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அச்சாணி இருக்கும், ரெண்டு கடையாணி இருக்கும். இப்போ இந்த கடாணி என்னென்னா இந்த ப்ரிவீலில் பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்கும் அது, அந்த கடாணி இதில் வந்து வெளியில் இருக்கும், ரெண்டு பக்கம் அவுட்டரில் இருக்கும். அந்த ப்ரிவீலில் பார்த்தீங்கன்னா உள்ளார ரெண்டு கடாணி இருக்கும், பின்னுன்னுவாங்க. ஆனால் அந்த பின்னில் பார்த்தீங்கன்னா எந்த கூறும் இருக்காது. ஆனால் அந்த டயர் பஞ்சர் பண்ணுற அந்த முள் சைக்கிளுக்கு அந்த டயர் வண்டிக்கு எல்லாமே பஞ்சர் ஆகும். இப்போ வந்து அது அப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ அனுபவமே தான் எல்லா கதை வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருவருடைய அனுபவம் தான். சரி, முதல் தீர்ப்பு ஒருத்தர் வந்து வாய்மொழியாக கொடுத்த தீர்ப்பு இல்லை, அவருடைய வரலாறு தான் பைபிள், இயேசுநாதருடைய வரலாறு தான் பைபிள். அவருடைய முதல் தீர்ப்பு, யார் குற்றம் அற்றவர்களோ முதலில் கல் எறியுங்கள், ஒரு மாதுக்கு எல்லாருமே கல்லு கீழப்பட்டானுங்க. அதுதான் அந்த கதை தான் வரலாறாக மாறி பைபிளாக இருக்கிறது. அதேமாரி இப்போ வந்து இந்த கண்ணகியோட வரலாறு தான் பூம்புகார் திரைப்படம். பூம்புகார் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அது கதை எதுனவர் யார், கலைஞர். எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். அதேமாரி வீரப்பன் அனுபவம் தான் நக்கீரனுடைய கதை, புரிஞ்சிட்டிங்களா? மூணு அதுக்கு மேலே போயிட்டே இருந்தால் எடுத்துக்கட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம், நிறையா போடலாம். இப்போ கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா பத்து கட்டளைகள், திருக்குறளை பார்த்தீங்கன்னா பத்து பால், இது தான். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அந்த கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா முதல் கொலை பாவம் செய்யாமல் இருப்பீர்களா, முதல் பாவம் தான். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா வள்ளலார் கோயிலில் ஃபஸ்ட்டு வார்த்தை அதுதான் இருக்கும், உழைப்பாகவும் செய்யாமல் இருப்பீர்களா, புரிஞ்சுதுங்களா? அவர் ஓப்பனில் வந்து பொது இடத்துல ஓப்பன்லேயே வந்து தீர்ப்பு வழங்கினார். அதை பின்பற்றிய சாலமன் நாலு செவத்துக்குள்ளே வந்து ஒரு தாய் வந்து வந்து என் குழந்தை அப்படின்னு சொல்லி, என் குழந்தை இன்னொரு தாய் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு குழந்தைக்கு ரெண்டு தாயும் சண்டை போடுறாங்க. என்னடா அது பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்தார். இந்த காவலனை கூப்பிட்டு இந்த குழந்தைய வெட்டுறா அப்படின்னாரு. அப்போ உண்மையான தாய் சொன்னால் என் குழந்தை நீங்களாம் வெட்ட வேணாம், அந்த பொம்பளே வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இன்னொரு தாய் இருக்கான் பாரு, மாற்றான் தாய், அவன்னா சொன்னால் வெட்டுங்க அப்படின்றான். அப்போ தான் சாலமன் என்ன பண்ணார்னா, நீ பொய்யான தாய், இது உண்மையான தாய் இந்த அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் முதல் முதல் தீர்ப்பில் எழுதப்பட்ட முதல் தீர்ப்பு. அதுக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரே நாளில் தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. இது இன்னும் சிம்பிளாக போகலாமே, இந்த சின்ன கவுண்டர் பார்த்துலேயே சொல்லுவாருங்களே, இது தாங்க மனக்கணக்கு கரெக்டாக போட்டிங்கன்னா தீர்ப்பு நீங்களே வழங்கலாம். இப்போ பூம்புகார் எடுத்துக்குவோம், பூம்புகார் படத்தில் அந்த கண்ணகி கதை தான். அந்த கண்ணகி அந்த போலி மனைவிக்கும் உண்மையான மனைவி தீர்ப்பு எப்படி இருந்தது, பொய்யான தீர்ப்புக்கு என்ன தண்டனையோ அங்கே நடந்துச்சு. இப்போ இங்கே வருவோமே, இந்த ஸ்ரீமதியோடையது அந்த ஸ்கூலு வந்து அதை மூடி மறைக்க அந்த எஸ்பியும் கலெக்டரையும் சேர்ந்துக்கிட்டு பெரிய பூசணியாக மறைச்சாங்க. மறைக்க முடியாமல் போனதும் இந்த பசங்களாம் விரிச்சிக்கிட்டனால மறைக்க முடியல. இப்போ ஒருத்தர் வந்திருக்காங்க, ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மணி அண்டு நக்கீரன் கோபாலன், இன்னொருத்தர் வந்து அவர் நக்கீரன் பிரகாஷ். இந்த மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு பெரிய பலாக்காய் பலா பழத்தையே மறைக்க பார்க்குறாங்க. மறைக்க முடியுமா? வாசனை காட்டி கொடுத்துரும், நீ மறைச்சியும் எடுத்துன்னு போக முடியாது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணிட்டாரு, சங்கர சுப்பு கட்டுச்சோரை கட்டிக்கின்னு கொண்டு போய் ஒரு கட்டை கொண்டு போய் கட்டு சொத்த மூட்டையை கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தில் போட்டு வந்துட்டார். அங்கே உள்ளே போடலான்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கட்டுச்சோறு கிடக்கு,
ஆனால் அவர் நீதிபதி பயப்படுறாரு இந்த கும்பலில் கண்டு. என்னது பொது இடத்துல கட்டுச்சோறு அவுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி எத்தனை நாளைக்கு தான் வச்சுருப்பேன். அந்த கட்டுச்சோரை எடுத்துக்கின்னு மூணு டாக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு, இது புளிச்சோறா தயிர் சாதமா தக்காளி சாதமா இது என்னன்னு கண்டுபிடிங்கண்ணா. என்னத்தை நீ கண்டுபிடிச்சிருவீங்க ஆக்கணவன் ஏங்க, யாரும் தெரிஞ்சு போச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போகலாம். இதுக்கு போய் அது மூணு டாக்டரான் பெரிய டாக்டர்லாம், இந்த பெரிய டாக்டர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. இது ஒரு கதையை ஆக்கிடுவாங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு ஒன்றும். சிம்பிளாக சொல்லுவோமே, ஒரு குழந்தை பிறக்கிறது 10 மாதம் தாங்க, மனுஷன் தானே, நம்மளும் மனுஷன் அவரும் மனுஷன் எல்லாரும் மனிதர்கள் தான். பேர் தான் மாதிரி நீதிபதி உயர் நீதிபதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இந்த உரு சொல்லுவார்ல மணி பத்திரிகை மணி சொல்லுவார்ல குழந்தை குழந்தைன்னு, குழந்தைன்னா ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்குது பாருங்க, அதுதான் குழந்தை. தானே ட்ரெஸ்ஸு எடுத்து மாட்டிருச்சுன்னா அது குழந்தை கிடையாது, அதுக்கு தான் அது மழலையர் பள்ளின்னு கொண்டு போய் விட்றாங்க ட்ரெஸ்ஸை மாட்டி கொண்டு போய். தானே துணி எடுத்து மாட்டிக்கிச்சுன்னா கொண்டு போய் 1வதுல சேர்க்கறது, அதுலேருந்து 5வது வரைக்கும் போகிறது தான் தொடக்கப்பள்ளி. அது மேலே போச்சுன்னா 5வதுலேருந்து போச்சுன்னா நடுநிலை பள்ளி, அதுக்கு மேலே போச்சுன்னா மேல்நிலை பள்ளி, அதுக்கு மேலே போச்சுன்னா உயர்நிலை பள்ளி. ஆனால் அவருக்கு இன்னும் குழந்தை குழந்தை நின்றுட்டு இருப்பார், புரிஞ்சுதுங்களா? இப்போ நீ இப்போ இந்த ரயில்வே டைமில் மட்டும் என்னங்க வந்துடப்போகுது, கடைசியில் 24 அப்புறம் 00 தான் காட்டப்போகுது, ரைட்டா? அது ஒரு கேஸ் இப்போ ஒரு கட்டு வந்துருச்சுன்னா ஒரு 24 மணி நேரம் தான், அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் இது, அதுதான் நான் ஒரு நீதிபதிக்கே கொடுக்க வேண்டிய டைம். அந்த மனக்கணக்கு கரெக்டாக போட தெரிஞ்சதுன்னா கரெக்டாக போட்டுடலாம், யாராக இருந்தாலும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 00 தான் வரப்போகுது, அது அடுத்த சோத்து முட்டை வரும் பாருங்க, அதை பிரித்து பாருங்க. மொதல் இதை எது நம்மள்கிட்ட வந்ததோ இப்போ ஒன்றும் இல்லைங்க. இந்த கோர்ட்டில் இந்த பள்ளிக்கூடத்துலையும் என்ன வைக்கணும்னா, கோர்ட்டில் இந்த நீதிபதியை ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சாதனை பண்ணார் 10 எழுதி வைக்கணும் அந்த கோர்ட்டில். நான் இதை நான் செஞ்சு நல்ல மக்களுக்கு நான் சேவை செஞ்சுருக்கேன், ஒரு 10 இது எழுதி வைக்கணும். அதேமாரி இந்த பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கன்னா, இந்த பீஸுக்கு மேலே 1 ரூபா கூட வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வெளியில் ஒட்டணும். நாங்கள் முதல் மேன ஸ்கூலு வெங்காய ஸ்கூல்லாம் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம், இந்த பீஸுக்கு மேலே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு போர்டு ஒட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். நோட்டீஸ் போர்டில் சும்மா பேசிகிட்டே இருப்பானுங்க, 4, 3, 6 தான் சொல்லி நேர்பானுங்க. தொடரும்.